हेलो फ्रेंड्स वेलकम टू शिवंतिका चैनल लाइक शेयर सब्सक्राइब பண்ணிக்கோங்க फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதம் ஸ்பெஷல் கும்மியானம் அதாவது ஆடி மாத இறுதியில கும்மியான காட்சி வழிபட்டா மிகவும் நல்லது வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருட்கள் 50 கடலை பருப்பு 50 அரிசி 50 பாசி பயறு 50 கிராம் தட்டாம்பயறு 50 கிராம் காணம் இன்னும் எடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட போகிறோம் முதல்ல நம்ம காணம் வறுக்க போகிறோம் கட்டி சூடம் வறுத்து அதை நம்ம தட்டில் மாற்றிட்டோம் வறுத்து பாசி பயிறு வைக்க போகிறோம் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுறது இப்போ பாசி பயிறு வறுத்ததையும் தட்டிட்டோம் தட்டாம்பயிறு இப்போ தட்டாம்பயிறும் நல்லா வறுத்தாச்சு அடுத்து கடலைப்பருப்பு வதக்க போகிறோம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுட்டு அடுத்து அரிசி நம்ம வறுக்க போகிறோம் இப்போ அரிசியும் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு துண்டு தேங்காயும் ஒரு ஏலக்காவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக திரிச்சு எடுத்துக்கிட போகிறேன் ஏலக்காவும் மிக்சியில் ஒன்று ரெண்டாக திரிச்சு எடுத்துக்கிட்டேன் வறுத்து வச்ச காணம் கடலைப்பருப்பு தட்டாம்பயிறு பாசிப்பயிறு மிக்சியில் ஒன்று ரெண்டாக திரித்து தொளியை எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து வச்ச அரிசியையும் மிக்சியில் நல்லாவே திரித்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி வச்ச பயிர் வகைகளை தண்ணியில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் மண்டபலம் எடுத்திருக்கேன் இதை மண்டபலம் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கிட போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா பாதுகாச்சி எடுத்தாச்சு பருப்பு வகைகளை 3 விசில் விட்டு நல்லாவே பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம வறுத்து திரித்து வச்ச அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம மிக்சியில் திரித்து வச்சோம்ல தேங்காய் பூ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லா ஸ்வீட்டுக்கும் ஒரு பின் சால்ட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க உள்ளே கல் மண் இருந்தாலும் வடிகட்டியில் நின்றோம் லைட்டாக கொதி விட்டதும் இறக்கிடலாம் சூடான சுவையான ஆடி கும்மியானம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்